ஏபிபி நாடு நேயர்களுக்கு ஏபிபியின் தமிழ் வணக்கம். ரவுடிகளுக்கு இவர் பேர் சொன்னாலுமே தானா பயம் வந்துடும். அந்த அளவிற்கு ரவுடிகளை அடக்குறதுல பேர் போனவர். என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் வெள்ளதுரன் சொன்னா பொதுமக்களுக்கும் ஒரு நம்பிக்கை பிறக்கும். காரணம் என்னன்னா, பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்னை, அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிடெக், பிஎஸ்சி அக்ரி, பிஃபார்ம் நர்சிங், பாராமெடிக்கல் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ். ஒரு மாவட்டத்துல என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் வெள்ளதுரை இறங்கிட்டாரு அப்படின்னா ரவுடிசம் தானா அடங்குறன்றது பொதுமக்களுடைய நம்பிக்கையா இருக்கு. அதே போன்று போலீஸாருக்கும் சரி அரசுக்கும் சரி தலைவலி இருக்கு, இந்த ரவுடிசம் இந்த ஏரியாவில் இருக்கு தலைவலி இருக்குன்னா அவங்க தேடுற ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளதுரை. இந்த அளவிற்கு அரசுல செல்வாக்கு மிக்கவரா வெள்ளதுரை இருந்திருக்காரு. ஆனால் அவர் பணி ஓய்வு பெறுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அவர் பணி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிற சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. 1997 உதவி ஆய்வாளர் பணியை துவங்கின இவர் 12 என்கவுண்டர் சம்பவங்கள்ல பின்னணியில இருந்திருக்காரு. குறிப்பாக 2003 அயோத்தி குப்பம் வீரமணி என்கவுண்டர்ல பின்னணியில இருக்காரு. 2004 வீரப்பன் என்கவுண்டர் செய்த சிறப்பு படையிலும் இவர் ஒரு நபரா முக்கிய நபராக இருந்திருக்காரு. இது போல 12 என்கவுண்டர் சம்பவங்கள்ல பின்னணியில் இருந்த நபர். 2012 நடந்த சம்பவத்தின் காரணமாக இவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க. இப்ப நம்ம 2012 போவோம். சிவகங்கை மாவட்டத்துல உதவி ஆய்வாளராக பணியாற்றிட்டு வர்றவர் தான் அல்வின் சூரன். இந்த 2012 காலகட்டத்துல மருது பாண்டி அவர்களுடைய நினைவு நாள் வந்து நடைபெறுது. அங்கு இரு தரப்பிற்கும் மோதல் ஏற்படுகிறது. அதாவது பிரபு என்கிற தரப்பும் செல்லப்பாண்டியன் என்ன இரண்டு தரப்புக்கு இடையே மோதல் ஏற்படுது. இந்த மோதல் வந்து கலவரத்தை கட்டுக்குள் கொண்டு வர காவல்துறையினர் செல்லும் போது பிரபு தரப்பை சேர்ந்த 37 பேர் காவல்துறை வாகனங்கள் மீது பயங்கர தாக்குதலை ஏற்படுத்துறாங்க. அதுல அருவாளை கொண்டு உதவி ஆய்வாளர் அல்வின் சுதன் மீது தாக்குதல் செய்யப்பட்டதுல துடி துடித்து சம்பவ இடத்திலே எஸ்ஐ படுகொலை செய்யப்படுகிறார். இந்த இடத்துல தான் அதுக்கு அடுத்து எஸ்ஐ வழக்குல பல்வேறு நபர்கள் சரணடைகிறாங்க. இதுல முக்கிய குற்றவாளிகளா யார் யார் சேர்க்கிறாங்கன்னா பிரபு, பாரதி, இவங்க ரெண்டு பேரையுமே குண்டர் சட்டத்துல கைது செய்யப்படுறாங்க. இவங்க ரெண்டு பேரையும் விசாரணைக்காக காவல்துறை அழைத்து செல்லும் பொழுது திட்டமிட்டு அவங்க இருவரும் தப்பி செல்றாங்க. இந்த தப்பி சென்ற பிறகு அவர்களை பதுங்கி இருக்கிற இடத்தும் குறித்து டிஎஸ்பி, அப்போது டிஎஸ்பியாக இருக்கக்கூடிய வெள்ளதுரை சிறப்பு போலீசாருக்கு வந்து அதிரடி படையினருக்கு தகவல் தெரிவிது. சம்பவ இடத்திற்கு விரையும் போது 2 கையெறி குண்டுகளை, அதாவது நாட்டு வெடி குண்டுகளை வீசி காவல்துறையினர் தாக்க முயற்சி செய்கிறாங்க பிரபுவும் பாரதியும். அந்த இடத்த வெள்ளதுரை தலைமையிலான போலீசார் துப்பாக்கி சூழலில் ஈடுபட்டதுல 2 பேர் அந்த இடத்துலயே என்கவுண்டர்ல கொலை செய்யப்படுறாங்க. இந்த வழக்குல பல்வேறு குற்றவாளிகள் சேர்க்கப்பட்டுள்ள மற்றொரு குற்றவாளியா கொக்கி குமார், ராமு அவரோட பேரு கொக்கி குமார்னு ரவுடிக்கு வச்சு வச்சுற பேர். இந்த கொக்கி குமார் வந்து பாத்தீங்கன்னா 3வது குற்றவாளியா சேர்க்கப்பட்டிருக்காரு. நீண்ட நாளா தேடிட்டு இருக்காங்க. இது 2013 ஒரு சம்பவம் நடைபெறுறது. சிவகங்கை மாவட்டம் திருப்பச்சத்தி காவல் நிலையத்துக்கு ஏற்பட்ட பகுதியில் அங்கே இருக்கிற ரயில்வே கேட்டாண்ட வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் என்பவர்கிட்ட ஒரு 500 ரூபாய் வழிப்பறி செய்கிறாருன்னு குற்றச்சாட்டு வருது. அவரை கைது செய்ய அங்கே போகும்போது துரைசிங்கம் தலைமையிலான எஸ்ஐ போலீஸார் அங்கே போகிறாங்க. சம்பந்தப்பட்ட போலீஸை பார்த்தோன்னே தப்பியோட குக்கி குமார் முயற்சி செய்கிறாரு. முயற்சி செய்யும் போது 9 அடி ஆழ பள்ளத்தில் கீழே விழுந்து அவர் 2-3 இடத்த மீண்டும் மீண்டும் விழுகிறாரு. ஏன்னா காவல்துறைக்கும் அவங்களுக்கு நடந்த மோதல்ல அப்புறம் அவரை சுற்றி வளைத்து காவல்துறை பிடிச்சிட்டு வராங்க. ஏற்கனவே அதில் கை கால்லாம் வந்து அடிபட்டதாக கூறப்படுகிறது அந்த விழுந்ததில். தொடர்ந்து அவருக்கு தனக்கு நெஞ்சு வலி வலிப்பதாகவும் தண்ணி கேட்டிருக்காரு. தொடர்ந்து ராஜாஜி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியிலேயே குக்கி குமார் பரிதாபமாக உயிரிழந்தாரு. இப்போ குக்கி குமார் உயிரிழந்த விஷயத்துல டிஎஸ்பி வெள்ளதுரை தான் வந்து அவரை இரும்பு கம்பியால் அடிச்சு கொலை செஞ்சிட்டாரா ஒரு முக்கிய குற்றச்சாட்டை அவருடைய உறவினர்கள் முன்வைக்கிறாங்க. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து வழக்கு நடக்குது. இந்த வழக்கு 2018 சிபிசிஐடி போலீசார் கைக்கு போகுது. சிபிசிஐடி போலீசாரும் மீண்டும் மறு வழக்கு பதிவு செய்து முதலிலிருந்து விசாரணையை துவங்குறாங்க. அவங்க உறவினர்கள காவல்துறையினர அந்த சம்பவத்தை பார்த்ததாக கூடப்படுகிற ஆட்டோ டிரைவர்கள் இப்படி எல்லா தரப்பு விசாரணை சாட்சியங்களும் நடந்த பிறகு அடித்து கொலை செய்யப்பட்ட உறவினர்கள் சொன்ன மாதிரியான உயிரிழப்பு நடந்திருக்காது. இவருக்கான உயிரிழப்பு அந்த பள்ளத்தில் 9 அடி ஆழ பள்ளத்தில் விழுந்ததால நடந்திருக்கலாம். எனவே இது தொடர்பாக மேல்முறையீட்டுக்கும் போக வேண்டிய அவசியம் கிடையாது என இந்த வழக்கு முடித்து வைக்கும் வகையில அந்த வழக்கை விசாரித்த சிபிசிஐடி போலீசார் கீதான்றவங்க ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றாங்க. இது நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணும்போது இந்த வழக்கை முடிச்சு வைங்க அப்படின்றது தான் இன்டைரக்டா அந்த
விசாரணை இறுதி அறிக்கையாவே இருக்கு. இந்த வழக்கு 2023 இந்த விஷயத்தை வந்து அவங்க இறுதி அறிக்கையை தாக்கல் செய்த நிலையில தான் இந்த சஸ்பெண்ட் சம்பவம் நடைபெற்றிருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னொரு வழக்கு தொடர்பாக, அதாவது முதல்ல நம்ம குறிப்பிட்டிருந்தோம் பத்தியா, அயோத்தி குப்பம் வீரமணி கொலை வழக்குல அப்போ மெரினால காவல் ஆய்வாளராக இருந்த முன்னாள் காவல் ஆய்வாளர் கிட்ட உள்துறை அமைச்சகமும் விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க. இந்த ரெண்டு விஷயங்கள் தான் வெள்ளதுரை என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அழைக்கப்படுகிற வெள்ளதுரையுடைய பணி நீக்கத்துக்கு பின்னணியில் இருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்குது. இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வெள்ளதுரைக்கு பீஸ்ஃபுல் ரிட்டையர்மெண்ட், அதாவது அமைதியான முறையில ரிட்டையர்மெண்ட் கொடுக்கணும்னா அவருடைய உயர் அதிகாரிகளும் பரிந்துரை செய்யப்பட்டிருந்தாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்னை அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிடெக் பிஎஸ்சி அக்ரி பிஃபார்ம் நர்சிங் பாரமெடிக்கல் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ்.